ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்டி டிஎஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கிற நிலையில் அந்த தேர்வு மாணவர்கள் செய்ய வேண்டியதும் அந்த தேர்வுக்கு முன்னால் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பத்து விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதெல்லாம் சரியான முறையில் கடைபிடிச்சீங்க அப்படின்னம்னாலே நீங்கள் தேர்வில் சிறந்த முறையில் எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும் முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு நடக்கும் நேரத்தில் தேர்வு என்னைக்கு நடக்குதோ அந்த தேர்வு தினத்தில் எப்பயுமே விரைவாகவே நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுறது உங்களுக்கு மன உளைச்சலை வந்து கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளிக்கு சென்றதும் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நண்பர்களோடு நம்ம உரையாடல் பண்ணுவோம் அப்படி உரையாடல் நடத்தும் போது கண்டிப்பாக அந்த தேர்விற்கு வரக்கூடிய வினாக்களை பற்றிய உரையாடல்களை தவிர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமானது ஏன் அப்படின்னம்னா நீங்கள் படித்த கேள்வியவோ அல்லது படிக்காத கேள்வியவோ பற்றி அவர்கள் பேசும்போது அது வந்து அந்த தேர்வு பற்றிய ஒரு பயத்தை வந்து உங்கள் மனசில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதனால் அந்த வினாக்களை பற்றிய படித்த கேள்வி இதெல்லாம் படிச்சிருக்கியா நான் படிச்சிட்டேன் நீ படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அதை பற்றிய ஆலோசனையை வந்து தேர்வு வரைக்கு முன்னால் வந்து நீங்கள் பண்ணாதீங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பேனா பென்சில் ரப்பர் ஸ்கேல் அடையாள அட்டை போன்ற எல்லா பொருள்களையுமே மடக்காமல் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதெல்லாம் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை வீட்டிலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு எழுதுகிறப்ப நாற்காலி மற்றும் மேஜையில் வந்து ஏதாவது எழுதப்பட்டிருக்கும் ஏன்னா இதற்கு முன்னால் வந்து அந்த கிளாஸ் ரூமில் வந்து கிளாஸ் நடத்தியிருப்பாங்க அதனால் அங்கே கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது எழுதியோ அல்லது பென்சிலில் எழுதியோ இல்லைனா பென்சிலில் எழுதப்பட்ட தாள்களில் எழுதப்பட்டதை வந்து அந்த மேஜையோட சைடில் வந்து சொருகி வச்சுருப்பாங்க இதெல்லாம் தேர்வு அறை கண்காணிப்பாளரே உங்கள்ட வந்து அறிவுறுத்துவாங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க அப்படின்னு அவர்கள் சொல்வதற்கு முன்னால் நீங்களாக அதை எடுத்து வச்சுறது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் ஏன் அப்படின்னம்னா அந்த தேர்வு நடக்கிற நேரத்தை இடையில வந்து அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது உங்களுடையதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுடைய மன உளைச்சல் வந்து கொஞ்சம் குறையும் நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போனனே அரை கண்காணிப்பாளர் வந்து உங்கள்கிட்ட உங்கள் கையில் வந்து வினாத்தாள் அந்த வினாத்தாள் தொகுப்பை கையில் கொடுத்ததுக்கப்புறம் பதட்டம் இல்லாமல் கவனமாக ஏன்னா அந்த வினாத்தாள் படிப்பதற்கு என்றே நமக்கு பதினைந்து நிமிடம் மூன்று மணி நேரம் உங்களுடைய தேர்வு அப்படின்னம்னா பதினைந்து நிமிடம் வந்து உங்களுக்கு வினாத்தாள் படிப்பதற்காக நேரம் கொடுக்குறாங்க அந்த பதினைந்து நிமிடத்தில் பதட்டம் இல்லாமல் கவனமாக அந்த வினாத்தாளை படிங்க ஒருவேளை தெரியாத வினாக்கள் முதலில் வந்தால் மனம் தளராமல் தொடர்ந்து படிங்க ஏன்னா ஒரு முதல் வரக்கூடிய ஒரு கேள்வியே நமக்கு தெரியலை அப்படின்னம்னே அதை பற்றிய சிந்தனைவே உங்கள் மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய தெரிந்த கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஒரு பதட்டம் எடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் அப்படின்றனால தெரியாத வினாக்கள் வந்துச்சுனாலும் மனம் தளராம தொடர்ச்சி அப்படிங்க தேர்வு எழுதும் நேரத்தை வந்து கடைபிடிக்கிறது எப்படி அப்படின்றத முத அடுத்ததை சொல்கிறேன் அந்த தேர்வு எழுதும் நேரம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு உங்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து தொண்ணூறு மதிப்பெண்களுக்கும் எழுபது மதிப்பெண்களுக்கும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு நூறு மதிப்பெண்களுக்கு வினா வினாக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரம் மூன்று மணி நேரம் அப்படிங்கிறனால தேர்விற்கு முன்னாலேயே அந்த மூன்று மணி நேரத்தில் எப்படி எளிதான ஒரு வினாத்தால் நமக்கு கிடைச்சது அப்படின்னம்னாலும் அதை எப்படி நம்ம விரைவாக எழுதி முடிக்கிறது அந்த மூன்று மணி நேரங்களுக்கு முன்னால் எப்படி எழுதி முடிக்கிறது அப்படிங்கிறத நேர மேலாண்மையை முதலையே வகுத்து வச்சுக்கோங்க அதற்கேற்றபடியில் தேர்வு தேர்வு அறையில் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னோம்னா கடைசி பதினைந்து நிமிடம் அந்த திருப்புதல் பணிக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்வு எழுதும்போது தெரிந்த வினாக்களுக்கும் ஏன்னா அந்த ஏழு டூ மார்க் ஏழு த்ரீ மார்க் ஏழு ஃபைவ் மார்க் நீங்கள் அட்டன் பண்ணும்போது தெரிந்த வினாக்களுக்கு விடை எழுதிட்டு வந்துட்டீங்க அப்படின்னம்னா உங்களுடைய அந்த வினாத்தால் திருத்தும் போது உங்களுக்கு மதிப்பெண் குறைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நூறு மதிப்பெண்களுக்கு வினா விடை எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அனைத்து வினாக்களுக்கும் ஏதேனும் ஏழுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏழு வினாக்களுமே நம்ம பரிச்சையில் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நூறு மதிப்பெண்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய மாணவர்கள் தேர்விற்கு முன்னாலேயே நீங்கள் அந்த டூ மார்க் கொஸ்டின் த்ரீ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டினுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படித்தீங்க அப்படின்னம்னா தான் அந்த நூறு மதிப்பெண்கள் சென்டம் அப்படிங்கிறத வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும் அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தேர்வு அறையில் வந்து சூத்திரங்கள் சமன்பாடுகள் அதாவது முக்கியமான குறிப்புகள் எழுதும்போது சமன்பாடுகளையும் சூத்திரத்தையும் கட்டம் போட்டு நம்ம தனித்துவமாக காமிக்கணும் அப்படிங்கிறதையும் முக்கியமான குறிப்புகள் கொடுக்கும்போது அதை அடிக்கோடிட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடிக்கோடி இடுவதற்கு நம்ம பலவண்ண நிற பேனாக்களை வந்து பயன்படுத்தக்கூடாது நிறைய கலர் கலர் பென்சிலையோ இல்லை பேனாக்களையோ பயன்படுத்தக்கூடாது ஏன்னா உங்களுக்கு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதிகபட்சம் நீங்கள் பென்சிலில் தான் அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க அடிக்கோடு இடுவதும் சரி பாக்ஸ் போடுறதும் சரி பென்சிலில் தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ப்ளூ பயன்படுத்தலாம் இல்லை பிளாக் பயன்படுத்தலாம் ஒருவேளை நீங்கள் பிளாக்ல வந்து அண்டர்லைன் பண்ணுறதற்காகவோ அல்லது தலைப்பு எழுதுவதற்காகவோ பயன்படுத்துவது வந்து தவறு கிடையாது தேர்வு எழுதும்போது பதில்களை அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒரு வேலை தவறாக எழுதிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு கோடு தான் போட்டு அடிக்கணுன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கொச்சை கொச்சன்னு ஒரு மாதிரி அடிச்சிடாதீங்க அது வந்து திருத்தக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு உங்கள் உங்களை பற்றிய ஒரு தர தவறான மனப்பான்மையை அவர் மனசில் பதுகிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கும் அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் முதையே எல்லா கேள்வியுமே எழுதி பழகிட்டீங்க அப்படின்னம்னா எப்போயுமே படித்ததுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பழகிக்கோங்க எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கக்கூடிய தேர்வுகள் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுத் தேர்வில் வந்து நமக்கு வினாக்களுக்கான விடைகள் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுறதுக்கும் பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் உங்களுக்கு பயன்படக்கூடியது அதனால் தேர்வு எழுது தேர்வு எழுதி நம்ம பயிற்சி செய்கிறது தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் இருக்கிக்கோங்க இந்த வழிமுறைகளை சரியான முறையில் பயன்படுத்தி அனைத்து மாணவர்களுமே தேர்வில் வந்து சிறந்த மதிப்பெண் எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்டிப்பாக அந்த நான் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் கடைபிடிச்சா நம்ம சென்டம் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தது அப்படின்னம்னா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு எதுவும் நிறை குறைகள் இருந்தது அப்படின்னோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம டைப் பண்ணுங்கள் அதை பற்றிய விளக்கத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் மாடல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்